بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. ஓர் இணை வைப்பு என்ற மௌலூதி இணை வைப்பாளர் எப்படி ஏகத்துவத்திற்கு வந்தார் என்பதை இப்பொழுது பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். வாங்க மைதீன் பாய், நல்லா இருக்கீங்களா? மாஷா அல்லாஹ், நல்லா இருக்கேன். சரி, நகைக்கடையெல்லாம் இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கா? அலமதுல்லா, நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? நேத்து நம்ம பள்ளிவாசல் பக்கம் போனேன். சரி, நம்ம அஜரத் பயான் பண்ணாங்க. சரி, ரொம்ப அருமையா இருந்துச்சு. சாப்பாடு ஆக்கி போட்டு மௌனது ஓதுனோம்னா மறுமை நாள்ல நபிமார்களோட இருக்கலாம்னு சொல்லி பயான் பண்ணாங்க. அப்படியா? நம்ம வேற தொழுகிறது இல்ல, நோம்பு வைக்கிறது இல்ல, ஜக்காத்து கொடுக்கறது இல்ல. சரி, இப்படியாவது நன்மையை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமே அப்படின்னு பாக்குறேன். நல்ல ஒரு அஜரத்தா இருந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம மௌனது ஓதிடலாம். ஏன் பாய், குரானை ஓத வேண்டியதானே, அது மறுமையில பரிந்துரை செய்யும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. மார்க்கத்துல இல்லாத புதுசா ஒன்னு செய்யணும்னு சொல்றீங்களே. குரான ஓதுறதுக்கு என் வீடு என்ன இளவு வீடா? மௌலிக்கு ஓதுனாதாப்பா நன்மை கிடைக்கும். அவரை விடுங்கப்பா, எப்பவுமே உங்களை குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சந்தாக்கு சாவடி தெருவில் உள்ள தலப்பாக்கட்டை சேர்த்திருக்காருல்ல, அவர் ரொம்ப சூப்பரா மெட்ட எடுத்து புதுப்பாட்டுலாம் மெட்ட எடுத்து பாடுறாருமே. நைட்டு பூரா சீடி பாக்குறாரு. என்ன சீடி? உன்னோட தப்பா நினைச்சுக்கிறாங்க. அவர் வந்து புது புது பாட்டுல இருந்து மெட்ட எடுக்கணும் மௌலிது பாட்டுக்கு, அதுக்காக பாடுறாரு. அவர் வந்து மௌலிது அவர் அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஆள் கிடையாதுன்னு பாத்துக்கோங்களேன். போன வாரம் கூட நம்ம கார வீட்டுக்காரரு மலேசியா போனார்ல, அங்க போய் இருட்டு மௌலிது இருக்காரு பாய். நம்ம பாத்துருவோம் அவரை உடனே புக் பண்ணி. வாங்க போவோம். இருட்டு பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மத குரு கைது. அதை விடுங்க பாய், நம்ம அஜரத் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவரு. பசங்களா சொல்லுங்க, அஜரத்து புதுசா ஒரு பாட்டுக்கு மெட்டு எடுத்திருக்கிறேன். சரிங்க ஜெரத், அந்த பாட்டை இப்ப ஹஜரத்து பாடி முடிப்பேன். சரிங்க ஜெரத், பாடி முடிச்ச உடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோரஸா மாமி அப்படின்னு சொல்லணும். சரிங்க ஜெரத், இல்ல சொல்லுங்க பாப்போம். மாமி, அதே மாதிரி சொல்லி முடிச்சோம். நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி அப்படின்னு சொல்லணும். சரிங்க ஜெரத், இங்க சொல்லி பாப்போம். பாப்போம், அதே மாதிரி திரும்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கோரஸா மாமி அப்படின்னு சொல்லணும். சரிங்க ஜெரத், அப்புறம் நீ மட்டும் அந்த பக்கம் திரும்பி பாப்போம் அப்படின்னு சொல்லணும். ஆரம்பிக்கலாமா? சல்லு பீனா பிஹதி மாமி அல சஃபி இல் அனாமி ஹபீபி முஹில் இலாமி அலைஹி அஸ்கலாமி அல்லாஹு சல்லா அலைஹி தும்மஸ்தஃபாஹு லபைஹி மாமி பபபம் மாமி பபபம். சொல்லுங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் என்ன தொழில் செய்றீங்க? நகைக்கடை வச்சிருக்கீங்க அஜரத்து. நகைக்கடையே வந்திருக்கா? சரி சரி, அப்புறம் என்ன, இருட்டு மௌலுதா பகல் மௌலுதா? இருட்டு மௌலுதா. இருட்டு பிரார்த்தனை என்ற பெயரில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த பள்ளிவாசல் மத குரு கைது.
மாதுளம்பழம் ரொம்ப முக்கியம். அது நபிகளாருடைய பல்வரிசையை சுட்டி காட்டுறனால ஒவ்வொரு பழமும் அரை கிலோ இருக்கும் சரியா. அதுல ஒரு முத்து கூட அழுகி இருக்க கூடாது, கவனமா வாங்கிக்கங்க. அதே மாதிரி பட்டணமுடி, டிஎஸ் பட்டணமுடி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தயார் பண்ணிருங்க. அது போக நல்ல ஒரு 15 கிலோ கறி வர்ற மாதிரி குறும்பாடா வாங்கி ஒரு 50 பேர் சாப்பிடுற மாதிரி ஆட்டுக்கறி பிரியாணி செஞ்சிருங்க. நெய் மட்டும்தான் ஊத்தணும், ஊத்திடாதீங்க. பாட்டு படிக்க முடியாது சரியா. அதே மாதிரி ஒரு 50 பேர் சாப்பிடுற மாதிரி எங்க 5 பேருக்கு 50 காடை, ஆளுக்கு 10 10 ஆச்சி மசாலா பொடிய வாங்கி நல்லா சிகப்பா பொறிச்சு எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சிருங்க. என்னப்பா தலைக்கறி வச்சிருக்க ஆட்டுத்தலை பெரிய தலை. பசங்களுக்கு ஆட்டுத்தலை வேணுமா? சரிங்க சார். அதனால ஒரு 10 ஆட்டுத்தலைய வாங்கி சுத்த விட்டாதான் சரியா வரும். என்னது ஒண்ணும் இல்ல கஜர. 10 ஆட்டுத்தலைய வாங்கி அது பிச்சு போட்டு இதயம் மேல நேரத்துல தழும்பு தழும்பு ஊட்டி சரிங்க சார். கறி குழம்பு செஞ்சு வச்சிருங்க சரிங்க சார். தோலா பொன்னி அரிசி, நல்ல பொடிய அரிசியா வாங்கி. என்ன அரிசி? பொன்னி அரிசி. சரி, அதை வாங்கி 50 பேர் சாப்பிடுற மாதிரி வெள்ளச்சோறு ஆக்கி வச்சிருக்கோம். போக எனக்கு 10,000 ரூபா பச்சையா கொடுத்துருவேன். மாதிரி அநியாயமா வாங்க மாட்டேன். இபாதத்து இல்லையா, எல்லாம் தண்டிச்சிருவான். அதனால 10,000 ரூபா மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. அதுல ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் 50-50 ரூபாய் சில்லறையா கொடுத்துருங்க. அவங்களுக்கு கொடுக்கும் சரியா. தயார் பண்ணி வச்சிருங்க, மனம் நோணாம செஞ்சிருவோம். முன்னாடி ஊதிடுவோம். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. நேத்தே லிஸ்ட் கொடுத்திருந்தோம், லிஸ்ட்ல இருந்த கற்கண்ட காணா. ஆமா. நேத்தே லிஸ்ட் கொடுத்திருந்தோம், அதுல இருந்த மிளகு பாட காணா. ஆமா. நேத்தே லிஸ்ட் கொடுத்திருந்தோம், அதுல இருந்த பேரிச்சம்பழத்தை காணா. ஆமா. எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஆரம்பிச்சிடலாமா பைத்த? சரிங்க சார். السلام عليك زين الأنبياء. السلام عليك زين الأنبياء. السلام عليك أكل الأتياء. أنا باي ويك لي هذا غشيش ما وراء بات سيدا ما كيكره ஒண்ணு மலை உங்களுக்கு மார்கழி மாசம் பஜனை பாடுவீங்கல்ல, அதே மாதிரி எங்க ஊர்ல ரபியுல் அவ்வல் மாசத்துல இந்த மாதிரி முகலுக்கு பாடுவாங்க. அப்படியா? அப்ப இஸ்லாத்துக்குன்னு எதுவும் தனி சிறப்பு எல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். வாங்க. அப்படியா? السلام عليك أسكر الأسكياء. السلام عليك من رب السماء. السلام عليك من رب السماء. அடுத்த பைத்துக்கு போலாமா? அல்லாஹு ஹாலி குனா, அல்லாஹு ராஜி குனா, அல்லாஹு ஹாதீனா தீனா, சுப்ஹான மௌலானா மௌலானா, அல்லாஹு ஹாலி குனா. என்னடா
அஜரத்து குணா குணானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு மேட்ரு தெரியாதா? என்னடா அஜரத்து கமல் ரசிகர்ரா, அதனாலதான் கமல் படத்தோட பேரை திரும்பி திரும்பி குணா குணான்னு சொல்றாருடா. அப்படியாடா? சுபஹான மௌலானா. சரி அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? சரிங்க. இதுல لا يستطيع الإيداع. لا يستطيع الإيداع. منهم مهربدا. منهم مهربدا. ولو أتوهم بعيد. ولو أتوهم بعيد. அஜித் ரசிகர் அஜரத்து, அஜித் பாட்டு ஏதாவது பாடுங்க அஜரத்து. அமைச்சிருவோம் பசங்களா. அஜரத் திரிக்க விடலாமா? சல்வால சாஃபி இனல் கியாமா 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 வாலிஹி வசாபிஹி கராமா 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 சஆதத்து தாரணி பி சலாமா 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 லிமன் அபல் கௌதமி கராமா 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 சாஃபி இனல் கியாமா. சல்வால சாஃபியினல் கியாமா 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 வாலிஹி வசாபிஹி கராமா 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 சஆதத்து தாரணி பி சலாமா 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 லிமன் அஹபல் கௌதமி கராமா 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 சஃபீனல் கியாமா. அட்டகரி கோழிகரி இருக்குது பார்ப்பல கறி வேணுங்கிற தின்னு புட்டு கேளுங்கடா தலகரி கேளுங்கடா தலகரி அல்ஹம்துலில்லா. மொய்தீன்பாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த முறையில கண்ணியப்படுத்தணுமோ அந்த முறையில கண்ணியப்படுத்திட்டோம். இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல நபிமார்களோட தான் அல்லாஹ் உங்களை எழுப்புறான். எப்படியே மண்டி ஆடிக்கிட்டே இருந்தா நம்ம மேட்டர்னாச்சு. எடுத்துட்டு வாங்க. டேய் பாரி சுருட்டுங்கடா. சரிங்க ஜெகத். அஜரத் பை பத்தல. பை பத்தலையா? இதுக்கு தாண்டா கோனி சாக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். பேண்ட் போய் சட்டை போய் இல்லைனா அள்ளி அமுக்குங்கடா. அஜரத் வாழைப்பழம். டேய் வச்சுடா, தப்புக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு. சரிங்க அஜரத். அஜரத் இந்தாங்க அஜரத் பழம். அஜரத் தப்புக்கு அஜரத். எங்கடா அந்த ஒரு வாழைப்பழம்? இந்தாங்க அஜரத். இந்தாங்க இதை 200 வெட்டி 400 பேருக்கு கொடுங்க. அஜரத் 600 பேர் இருக்காங்க. அஜரத் 600 பேர் இருக்கிறாங்களா? அப்போ 300 வெட்டி 600 பேருக்கு கொடுத்துருங்க. சரி அஜரத். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? வறுமையை வெற்றி பெறுவதற்காண்டி நபிமார்களோட இருக்கிறதுக்காண்டி மௌலுது ஓதுறோம் தான். மௌலுது ஓதுறோம். வறுமையில வெற்றி பெறணும்ன்றதுக்காண்டி மௌலுது ஓதுறீங்களா? வறுமையில வெற்றி பெறணும்னா அல்லாஹ் தொழுது நோம்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, அதை விட்டுட்டு மோடு ஓதுறீங்களே, சிறுக்கு இல்லையாது. இப்படி தாங்க அஜரத் தவு ஜமாத்துக்காரங்களோட சேர்ந்துகிட்டு ரொம்ப பேசுற. பதில் சொல்லுங்க அஜரத். என்னப்பா மௌலு ஓதுறது சிறுக்குன்னு எதை வச்சு சொல்ற? மௌலு ஓதுறதுக்கு குரான் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரத்தை உங்களால காட்ட முடியுமா? உரைக்கிற மாதிரி பதில் சொல்லுங்க அஜரத். காலங்காலமா நாங்க மௌலு ஓதிக்கிட்டு இருக்கிறோம், இப்ப நேத்து வந்துட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்க எல்லாம் காலங்காலமா பிரச்சாரம் பண்றீங்க, கேவலம் பணத்துக்காண்டி இப்படி மௌலுது ஓதி நீங்க வழிகடுறது மட்டும் இல்லாம அப்பாவி மக்களையும் சேர்த்து தரகத்திற்கு அழைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாமா உங்களுக்கு? யார பார்த்து பணத்துக்காக மௌலுது ஓதுறவங்க என்று சொல்ற? கோயம்புத்தூர் உலமா சபையில அறிவிச்சிருக்கிறோம், 3 வருஷத்துக்கு மௌலுது ஓதுனா பணம் வாங்க கூடாதுன்னு. தெரியுமா உனக்கு அஜரத்? அப்போ பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா அஜரத்? அது இன்னும் நடைமுறைக்கு வரல. நீங்க சொல்ற பதில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சாராய வியாபாரிகிட்ட போய் ஏன்பா பணத்துக்காண்டி சாராயத்தை வித்து
மக்களை நாசமாக்குறேன்னு கேட்டா அறப்பட்டு பணத்துக்காக வேண்டி சாராயத்தை விற்கிறேன்னு கேக்குற. இனி 3 வருஷத்துக்கு சாராயத்தை ஓசியா ஊத்தி கொடுத்து மக்களை நாசமாக்க போறேன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இப்படி கேள்வி கேட்கிறவங்களை எதிர்க்கிறதுக்கு தாண்டா 30 வருஷமா இதே தலப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது கஃபனுடைய நீயத்துல சொல்லுங்கடா நாடைய தப்பிடுங்க. உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது கஃபனுடைய நீயத்துலா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது கஃபனுடைய நீயத்துலா. அஜரே அவங்க கேக்குறதெல்லாம் நியாயமா தானே அஜரத் இருக்குது. பதில் சொல்லுங்க அஜரத். நீ தானே ஆட்டுத்தலை கேட்டவன். ஆமா சாப்பிட்டியா? தின்ட்டேன் அஜரத். இப்படியா திங்கிறதா இருந்தா இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. போமா எல்லாத்தையும் கவனிச்சேப்பா. நீ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவர்னால பதில் சொல்ல முடியலையே. இதுவே நான் ஒரு காலமும் மௌலிது ஓத மாட்டேன். சாகுற வரைக்கும் நீ அல்லாவுக்கு இணை வைக்கவும் மாட்டேப்பா. உன்னோட சேர்ந்து நானும் இனிமே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யறேன்ப்பா. அல்லாஹ்